ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம மீன் முட்டையை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. மீன் முட்டையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். அதோட கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, வெங்காயம் இதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நசுக்கி விட்டுடலாம் இப்படி. ஏன்னா அப்படியே போட்டோம்னா படப்படன்னு ரொம்ப ஜோராக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி விட்டுறணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன். அதில் இந்த மீன் முட்டையை இப்படி ஊற்றிட்டு நாலு சைடு எல்லா பக்கமும் இப்படி படுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் தவாலையும் செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். செஞ்சுட்டு பொடி மாஸ் மாதிரி வேணும்னாலும் நம்ம பொடி மாஸ் மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஆம்லெட் மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு சைடு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான மீன் முட்டையில் செஞ்ச ஆம்லெட் ரெடி ஆகிடுங்க. இதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடு நல்லா வேக வைக்கணும். அது உள்ளே வந்து அந்த முட்டையெல்லாம் நல்லா வேக விடணும் நம்ம. அதனால் நான் வந்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுறேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் ஆம்லெட் மாதிரி செஞ்சுருந்தா ரொம்ப மெல்லிசான லேயர் மாதிரி ஊற்றுங்க. நான் வந்து பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறேன். இப்படி ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படி இப்படி குத்தி விட்டுக்கிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் முட்டையை சமைக்கும் போது முட்டையை வந்து முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். உப்பு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அப்படியே ஊற்றி எடுத்தோம்னா ஒரு ஆம்லெட் மாதிரி மெத்தடில் சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போன இன்னும் பல வீடியோஸ்லாம் பார்க்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வரேங்க. நன்றி, வணக்கம்.